ஒரு ஊரில் ஜல்லிக்கட்டு நடக்குது அப்படின்னா அந்த ஊரில் அந்த விழா கமிட்டி வந்துட்டு அந்த ஜல்லிக்கட்டை ஒழுங்காக நடத்துனா அந்த ஜல்லிக்கட்டு வந்துட்டு பார்க்கறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் என்ன சொல்கிறது நீட்டாகவும் திறமையாக செம்ம சூப்பராக அந்த ஊர் வேடிக்கை நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதை விட்டுவிட்டு அங்கே வரக்கூடிய மாட்டின் உரிமையாளர்களும் சரி மாடுபுடி வீரர்களும் சரி பார்வையாளர்களும் சரி கஷ்டப்படுறது மாதிரியோ அல்லது முகம் சொலிக்கிறது மாதிரியோ சே இது வேடிக்கை அப்படின்னு சொல்லி நினைக்கிறது மாதிரியும் நம்ம வேடிக்கை நடத்தணும் அப்படின்னோம்னா அது வேடிக்கை வேடிக்கையாகவே இருக்காது அங்கே வரக்கூடிய எல்லா நபர்களுக்கும் மனசங்கடத்தையும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு தேவையில்லாத இது என்னடாவது வேடிக்கை இப்படி வச்சுப்பிட்டாங்களே அப்புடின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த சுச்சுவேஷன் அந்த விளையாட்டு அந்த ஜல்லிக்கட்டு அந்த ஊர் வேடிக்கை ஆயிப்பிடும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை தொடர்ந்து பார்க்குற உங்கள் எல்லாத்துக்குமே வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டம் திருவண்ணூர் பக்கத்தில் இருக்கிற சூரியூர் அது வந்துட்டு வேடிக்கை இப்போ நடந்து முடிஞ்சுச்சு அந்த ஊர் வேடிக்கை வந்துட்டு எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன் முக்கியமான சில விஷயங்கள் என்ன சொல்கிறது இதெல்லாம் தேவை இல்லாத வேலை ஏன்னா அப்படி பண்ணிவிட்டாங்களே இந்த இடத்துல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா சரியாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த வேடிக்கை இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு சில விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோ பற்றி கூட கொடுக்க போகிறேன் நாம எப்போவுமே ஒரு ஊர் ஜல்லிக்கட்டு போகிறோம் அப்படின்னா அந்த ஊர் ஜல்லிக்கட்டு எட்டு மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ரெண்டு மணி நேரம் அல்லது ஒன்ற மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த ஊர் ஜல்லிக்கட்டுக்கு நம்ம போகிறது வழக்கம் அந்த மாதிரி தான் நம்ம ஒரு வேடிக்கைக்கு நாங்கள் போயிருந்தோம் நாங்கள் ஒரு நாலு பேர் அந்த ஜல்லிக்கட்டு பார்க்குறதுக்காக கிளம்பி போயிருந்தோம் போயிட்டு கிட்டத்தட்ட அங்கே போய் ஸ்டேஜ் ரெடி பண்ணி ஏறி உட்காந்து சப்ளைலாம் எடுத்து ரெடி பண்ணி உக்கிறதுக்கு டைம் கரெக்டாக ஏழு மணி ஏழு ஆயிடுச்சு ரைட்டு எட்டு மணிக்கு வேடிக்கை ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சீக்கிரம் சீக்கிரமாக சாப்பிட்டோம் சாப்பிடாம டக்குன்னு உடையாந்துட்டு ஸ்டேஜில் ஏறி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இறங்கிட்டோம் சரி இப்போ ஆரம்பிச்சிடுவாங்க அப்போ ஆரம்பிச்சிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தா எட்டு மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய வேடிக்கையை எட்டே முக்கால் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் லேட்டா வந்துட்டு வேடிக்கை ஸ்டார்ட் பண்ணாங்க சரி ரைட்டு வேடிக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு தொடர்ந்து அதுக்கப்புறம் மாடுகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் வேகமாக மாடுகள் உருவாங்க அப்படின்னா நிறைய மாடுகள் உருவாங்க வந்து எல்லா மாடுகளையும் வந்து விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா மாடெல்லாம் வேகமாக தான் வெட்டினாங்க ஆனால் பின்னாடி வெட்டின டாக்டர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவா மாடை வந்து செக் பண்ணி அனுப்புவதில் கொஞ்சம் லேட் பண்ணதுனால மாடை உட்கிறது தேங்கி 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 ஒரு மாடு ஊற்றுறதுக்கு அப்புறம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு அடுத்த மாடு ரெண்டு நிமிஷம் கழிச்சு அடுத்த மாடு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பக்கமாக ஜல்லிக்கட்டு மொத்தம் நடந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் பக்கமாக மாடே உட்காமல் சும்மாவே தான் இருந்துச்சு இப்படி தான் அந்த ஊர் வேடிக்கை நடந்துச்சு ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா செம்ம சூப்பராக வேடிக்கை நடந்தாங்க அதான் என்னன்னா மாடு டக்கு 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 டக்குன்னு வெட்டிக்கிட்டே இருந்தாங்க ஒரு நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாடுலேருந்து அஞ்சு மாடு அஞ்சு மாடு ஆறு மாடு கொண்டு கொடுக்க வரும் அந்தளவுக்கு வந்துட்டு வேக வேக வேகமாக கயிறு வெட்ட ஆரம்பிச்சாங்க மாடு பயங்கர ஸ்பீடாக செம சூப்பராக வந்துட்டு அந்த டைமிங் பண்ணிட்டு இருந்தாங்க சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மாட்டின் உரிமையாளர்கள் ஒரு மாட்டுக்கு ரெண்டு பேர் தான் வரணும் ஏன்னா அது இத்தனை பேர் வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்புறமா தான் தெரியுது அது கொண்டி மாடு ஏன்னா எப்பவுமே நம்ம எல்லா பேருக்குமே தெரியும் கொண்டி மாடு அப்படின்னா கொஞ்சம் பண்ணுற மாடு அப்படின்னா ரெண்டு கேரில் போட்டு ரெண்டு பேர் கொண்டு வர முடியாது இந்த கவர்மெண்ட் ரூல் சொல்லியிருந்தாங்க பதியா ரெண்டு பேர் தான் மாட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சேட்ட பண்ணுற மாடுகள் வந்துட்டு ரெண்டு பேர் கொண்டு வர முடியாது அரசு அதிகாரிகளே நாலு பேர் அஞ்சு பேர் கொண்டு வந்து தான் ஆகணும் அந்த மாதிரி தான் கொண்டு வந்து ஆக்கணும் அந்த மாதிரி மாடுகள் நம்ம திருச்சி மாவட்டத்தில் நம்ம சூரியூரில் ஏகப்பட்ட மாடுகள் வந்துருந்துச்சு அம்புட்டு மாடுமே செம்ம சூப்பராக விளாண்டுச்சு தரமான சம்பவங்கள் செம்ம சூப்பராக வந்துட்டு நடந்துச்சு இதோட இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்துருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு ஜல்லிக்கட்டுக்கு சப்போர்ட் பண்ணி வேக வேகமாக மாடு ஊக்கவும் வச்சு அதிக நேரம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டரை மூணு மணிக்கெலாம் ஜல்லிக்கட்டை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் மாடு கொஞ்சம் நிறையா வந்துருக்குது எல்லா மாடையும் அவுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து மூணே முக்கால் வரைக்குமே மாடு அவுத்தாங்க மூணு முக்கால் வரைக்குமே மாடு ஊற்றும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அறுநூத்தம்பது மாடு ரேஞ்சுக்கு மட்டும்தான் அவுக்க முடிஞ்சிச்சு பேலன்ஸ் வந்துட்டு ஒரு அறுபது மாடு எழுபது மாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவிழ்க்க முடியாமல் போயிடுச்சு அங்கேருந்து காலைகள் எல்லாத்துக்குமே விளையாண்ட கலையாக இருக்கட்டும் விளையாட கலையாக இருக்கட்டும் எல்லா காலைகளுக்குமே வந்துட்டு சரியான சமமான சரியாக பரிசு போட்டு வேடிக்கையை சிறப்பாக பண்ணாங்க இந்த வேடிக்கையில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் தவிர்த்திருந்தாங்க அதாவது என்னென்னா அந்த ரெண்டு மணி நேரம் பக்கமாக பார்த்திங்க அப்படின்னா மாடு விடாமல் பேஜ் மாற்றுறதாக இருக்கட்டும் இல்லை அந்த மாடு பின்னாடி இருந்து வரதாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கவனித்து சரியாக சீக்கிரம் சீக்கிரமாக சீக்கிரம் சீக்கிரமாக வந்துட்டு பேஜ் மாற்றியோ மாடை சீக்கிரம் சீக்கிரமாக பாடிக்கு கொண்டு வந்தோம் மாடு ஊற்றினாங்க அப்படின்னா எந்த விதமான லேட்டு இல்லாமல் எல்லா மாடுமே அவுத்து எல்லா மாட்டின் உரிமையாளர்களும் மாடை அவுத்து சந்தோஷமாக வீட்டுக்கு போயிருப்பாங்க அந்த பின்னாடி இருந்த அந்த எழுபது மாட்டின் உரிமையாளர்களும் மன கஷ்டத்தோடு கண்டிப்பாக வீட்டுக்கு போயிருப்பாங்க அளவுக்கு கொண்டு வந்து டோக்கன் கையில் இருந்தும் மாடு ஓக்க முடியா சுச்சுவேஷனில் அந்த மாட்டின் உரிமையாக கிளம்புனாங்க இதை மட்டும் அடுத்த வருஷம் கொஞ்சம் சரி பண்ணி சூரியர் வேடிக்கை சிறப்பாக நடந்துச்சு அப்படின்னா இன்னும் வேறு லெவலில் பேசப்படும் நல்லா வேடிக்கையாகவும் இருக்கும் இப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு வேடிக்கையில் சின்ன சின்ன சம்பவங்கள் நடந்து அந்த வேடிக்கை சிறப்பாக நடந்து முடிஞ்சு நம்ம திருச்சி சூரிய ஒரு வேடிக்கைக்கு யார் யார் வந்திருந்தீங்களோ உங்களுக்கு எப்படி அந்த ஜெயக்கெட் நடந்துச்சோ எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சோ அதை பத்தின கருத்தை மறக்காம கீழ கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம நான் சொல்லாம ஏதாவது விஷயங்கள் விட்டுருந்தேன் மறக்காம கீழே கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன்